என்னடா மச்சான் கண்ணகசிக்கிட்டே வர அழுதியா? அழுகலாம்லடா, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரேன், அதான் வேற ஒன்றும் இல்லை. அப்போ தூங்காமல் என்னடா பண்ணிகிட்டு இருக்க? எங்கடா ரெகுலராக நைட்டே படுத்து பழகிட்டோம்ல, இப்போ மார்னிங் வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஓ, இதுதான் பிரச்சனையா? ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி ரொம்பவே நல்லா உனக்கு தூக்கம் வரும். நீங்கள் நைட்டு தூங்குற நேரத்தை விட மார்னிங் தூங்குகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால அந்த தூக்கத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்கியிருக்கணும். ஸோ அதுதான் டிப் நம்பர் 1, ஸ்லீப் 2 to 3 hours பிஃபோர் யுவர் ஒர்க். ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் முடித்த உடனே டைரெக்டாக உங்களோட பெட்டில் வந்து தூங்குறதுக்கு பாருங்கள். வேறு எந்த ஒரு டாஸ்க்கையும் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி உங்களை பிரிஸ்காக்கி விட்டுச்சு அப்படின்னா உங்களோட தூக்கத்தை அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அவாய்ட் அதர் டாஸ்க் அண்ட் ப்ரியாரிட்டைஸ் ஸ்லீப். டிப் நம்பர் 3, ஈட் இன் ஸ்மால் அமௌண்ட். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கனால நீங்கள் நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு ஈஸியாகவே செரிச்சிடும். அதனால் மார்னிங் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹங்க்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து கண்டிப்பாக இருக்கும். அதோடையே நீங்கள் போய் தூங்குனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லீப் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்காது. அதனால நீங்கள் காலையில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குட்டியூண்ட் அமௌண்ட்டில் ரொம்ப கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வயிற்றுக்கு சாப்பிட்டு படுக்கலாம். என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா பால், பிரெட் இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து கன்சியூம் பண்ணலாம். அதே மாதிரி ஆயில் ஃபுட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. டிப் நம்பர் 4, ஸ்லீப் இன் டார்க் பிளேஸ். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தானே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே இருட்டில் வந்து பார்த்திங்கன்னா படுத்து பழக்கப்பட்டவங்க. அப்படிங்கும்போது நம்ம மார்னிங் தூங்கும்போது கண்டிப்பாக நமக்கு தூக்கம் வராது. அதனால மேக்ஸிமம் நீங்கள் இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றிக்கணும். நைட் ஃபீலை கொண்டு வரனால உங்களோட அந்த ஸ்லீப் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாக்கிட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த மாதிரி நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு குட் ஸ்லீப் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 5 டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.